நற்பவி 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 ஜோதிட ரசிகர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி கருணை என்பது தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். எல்லோரும் இன்பட்டு இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றவியின் பராபரமே. தாந்திரிக் பரிகாரங்கள் சுவிட்ச்வர்ட்ஸ் விகோரியன் கிராபவை நம்பர்ஸ் ஏஞ்சல் ஹீலிங் கேண்டில் மேஜிக் சித்தர்கள் மகான்கள் கோயில்கள் பரிகாரங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தாந்திரிக் ரெமடிஸில் மிக முக்கியமானது உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு வீட்டில் அதிகமாக எந்த பொருள் வந்து தினசரி உபயோகப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதில் மிக முக்கியமான பொருட்கள் சாப்பாட்டு பொருள் தான், உப்பு சர்க்கரை அதுக்கடுத்தது அரிசி. இது மூணுமே ஒரு வீட்டில் வந்து எப்போவுமே வந்து நிரந்தரமாக இருக்க வேண்டும். இப்போ காலியான பிறகு வாங்கக்கூடாது, இது ரொம்ப மிக முக்கியமானது. அரிசி இல்லை சர்க்கரை இல்லை இந்த மாதிரி பொருட்களை வந்து நாம் இல்லை என்றே சொல்லக்கூடாது, வாங்கணும்னு சொல்லணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இது கவனமாக கேளுங்க, ரொம்ப மிக முக்கியமானது. நீங்கள் தான் இந்த வார்த்தையை அடிக்கடி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க, இதை நீங்கள் தான் உச்சரிப்பீங்க. இதுக்கு அதாவது அது வந்து ஒரு யதார்த்தமானது தான், ஆனால் அப்படி பேசக்கூடாது. அது வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஃபுல்லாக காலியாகிட்டோம் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கவே கூடாது. தனதானிய பிராப்தி இருக்க வேண்டும். எப்பொழுதும் நிரந்தரமாக நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் நம் வீட்டில் வறுமை என்ற விஷயமே வராமல் தரித்திரம் என்ற விஷயமே வராமல் இருக்க வேண்டும் என்றால் உப்பு சர்க்கரை அரிசி இந்த மூணு பொருளும் தீரும் முன்பாகவே நாம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். எக்ஸ்ட்ராவாக இருக்கணும், ஒரு கல்லுப்பு வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது டாடா சால்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, உப்புலையே வந்து நிறைய வகைகள் இருக்குது, கல்லுப்பு அப்புறமா தூள் உப்பு ராக் சால்ட்டு இந்துப்பு இந்த மாதிரி நிறைய உப்புகள் இருக்குது, எப்சம் சால்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் வாங்கி வச்சுக்கணும். பொதுவாக உப்புக்கு வந்து எதிர்மறையான எண்ணங்களை அகற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது, எதிர்வினைகளை அகற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது, கெட்ட சக்தியை விரட்டக்கூடிய இது இருக்கின்றது. அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உப்பை வந்து போட்டு குளிங்க, கல்லுப்பு தண்ணி போட்டு குளியுங்க அப்படின்னு சொல்கிறது, நம்ம குளிக்கிற தண்ணியிலே கல்லுப்பை போட்டுடணும். ஸோ வந்து அரிசி என்பது அது நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மூணுமே வெள்ளை கலரில் இருக்கிறது காரணம் அது சந்திரனின் காரகத்துவத்துலேயும் வரும். அதனால் உணவுப் பொருட்கள் எல்லாமே சந்திரன் காரகத்துவம் தான். ஆனால் என்றைக்குமே வந்து இல்லை என்ற வார்த்தையை நீங்கள் பொருள்களுக்கும் சரி பணத்திற்கும் சொல்லக்கூடாது. சில்லறையில் பணம் இல்லை, காசே இல்லை, பாக்கெட்டில் வலுசாக சுத்தமாக பணம் இல்லை, மாசக்கடைசியாக இருக்குது, என்கிட்ட வருமானம் இல்லை, பணம் இல்லை, கடன் வாங்கணும், பத்து நாள்லேயே பணம் தீர்ந்து போயிடுது, இப்படிலாம் பேசுகிறதே வந்து தரத்தரத்தோட ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம ஈர்த்து கொண்டே இருக்கின்றோம். பணம் எனக்கு வரணும், பணம் வரும், பணம் வந்துட்டுருக்கு, பணம் கிடைக்கணும், பணம் எனக்கு கிடைக்கும், அரிசி வாங்கணும், உப்பு வாங்கணும், அரிசி இல்லைங்கிறதுக்கும் அரிசி வாங்கணுங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அரிசி கிடைக்கல, அரிசி இல்லை இல்லைங்கிற வார்த்தையை தேவையில்லாமல் பயன்படுத்தாதீர்கள். நல்ல விஷயத்திற்கு நல்ல பொருட்களோடு சேர்த்து அதை பயன்படுத்தாதீர்கள். நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, பணம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படிலாம் பேசக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதெல்லாம் மாற்றிக்கணும். நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு பேசணும். எனக்கு நோயே இல்லை அப்படி சொல்லலாம், எனக்கு கடனே இல்லை அப்படி சொல்லலாம், எதிர்வினையான விஷயத்திற்கு இந்த எதிர்வினையான வார்த்தைகளை சொல்லலாம், நேர்மறையான விஷயத்திற்கு நேர்மறையான வார்த்தைகளை தான் நீங்கள் சொல்ல வேண்டும். ஸோ இந்த மூன்று பொருட்கள் வீட்டில் தீர்வதற்கு முன்பாக யார் வீட்டில் வைத்திருக்கின்றீர்களோ எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து வாரம் சுக்கர உரையில் போய் நீங்கள் உப்பு சர்க்கரை பால் இது மூணையும் வாங்கிட்டே இருந்தீங்கனாலே அந்த வீடு வந்து ஐஸ்வர்யம் நிறைந்த வீடாக இருக்கணும். பால் அப்படின்னா பசும்பால் வாங்கினாங்க, பாக்கெட் பாலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, மேக்ஸிமம் பசும்பால் அல்லது எருமைப்பால் வாங்குங்க. சிட்டி சைட்லலாம் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அவங்க பாக்கெட் பாலே வாங்கிக்கோங்க. பட்
உங்கள் ஊரில் கிடைக்கும்னா பசும்பாலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, எருமைப்பாலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த பாக்கெட் பாலை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணுங்க. பாக்கெட் பால் அப்படிங்கிறதே அந்த பிளாஸ்டிக் கவரு, அந்த பிளாஸ்டிக் பேகு, அதெல்லாம் வந்து அழிக்கவே முடியாத அந்த இதெல்லாம் வந்து ராகுவோட இதில் வரும். நீங்கள் பாக்கெட் பால் வாங்கிட்டீங்கன்னாலே அந்த பாக்கெட்டுங்கிறது ராகு, பாலுங்கிறது சந்திரன், சந்திரன் ராகு கனெக்ஷன் இருந்ததுனாலே வீட்டில் வந்து மனதளவில் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த வீட்டில் தான் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் தான் வந்து பாக்கெட் பால் வாங்குகிற வீடுகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவங்க காலையில் குடிக்கிறதே அந்த பாக்கெட் பால் தான். அப்புறம் அது வந்து என்னாகும், சந்திரன் ராகு, ராகுனா பாவ கிரகம், சந்திரன்னா ஒரு ட்ராவலிங் பிளானட்டு, சந்திரன்னா மனசு, ராகும் சந்திரனையும் நீங்கள் அதுலேயே இணைக்கிறீங்க. கிரக இணைவுங்கிறது நம்ம கட்டத்தில் மட்டும்தான் இருக்குன்ட்டு இல்லை, நம்ம பேச்சில் இருக்குது, நம்ம பாடியில் இருக்குது, நாம் கேரக்டரில் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த், நம்பிராஜன்.